வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா லிக்விட் மாதிரி ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது பார்த்தீங்கன்னா தலைக்காக தாங்க செஞ்சுருக்கேன். இது எதை வச்சு செஞ்சுருக்கேன்றதையும் சொல்லிடுறேன். ட்ரான்ட்ரஃப் இருக்குது, முடி அதிகமாக கொட்டுது, முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. இந்த லிக்விடை வந்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலை குளிச்சிட்டிங்கனாலே போதும். அந்த ட்ரான்ட்ரஃப்லாம் இல்லாத இருந்தாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும், அப்புறமா ஹேர் க்ரோத் நல்லாவே வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளுமே உடனே ரிசல்ட் தெரியாதுங்க. இதை வந்து ஒரு 6-7 டைம்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். வாங்க, இது எதை வச்சு செய்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாகவே இருக்குங்க. ஒருத்தர் யூஸ் பண்ண சிபியை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க தலையில் இருக்க ட்ரான்ட்ரஃப் நம்மளுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாத, ரொம்ப ஹாட் வாட்டர்லேயே தலைக்கு குளிக்காதீங்க. அதுவும் வந்து முடி உதறத்துக்கு காரணமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து ஃப்ளாக் சீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாக் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சலசலசலன்னு கொதிக்கணுங்க. இதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆகிற அளவுக்கு விடுங்க. இது கொஞ்ச நேரம் கொதிச்சாலே இந்த பாருங்களேன், உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் வச்சேன், இப்போ வந்து ஒரு 1/4 கிளாஸ்க்கு மேலே குறைஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளாக் சீட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லதுங்க. உள்ளுக்கு எடுக்கும்போதும் உடம்புக்கும் நல்லது. இது வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி கிடைக்குங்க. அது நல்லா கொதிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஜெல்லியை தான் நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். எக்கு வந்து உடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா, ஜெல்லி டைப்பில் அந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒமேகா கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போதும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம ஸ்கேல்ப் ஒரு பாகமாக எடுத்து எடுத்து நம்ம ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1/2 ஆனாலும் இது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கோல்டெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ், அதாவது தலைக்கு குளிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ட்ரஃபும் இருக்காது. ட்ரான்ட்ரஃப் இல்லைனாலே போதுங்க, ஹேர் ஃபால் கம்மியாகிடும், ஹேர் க்ரோத்தும் அதிகமாகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.